தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நல்லா ஒரு பெரிய வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். சின்ன வெள்ளரிக்காயில் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே உள்ள விதைகளை நீக்கிட்டு நல்லா ஸ்கொயர் டைப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லூஸ் பண்ணுறவங்களாம் இதை அதிகமாக சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து மட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரியும் வெள்ளரிக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது. இந்த வெள்ளரிக்காயில் நம்ம பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பச்சடி வந்து ரொம்ப சிம்பிளான வே தான், ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த வெள்ளரிக்காயை நல்லா ஸ்கொயர் டைப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் டைப்பில் தான் வெட்டணுமான்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக வெந்தால் போதும், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அது வேகிற நேரத்தில் நம்ம இப்போ என்ன அரைக்கணுமோ அதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் கூட ஒரு 10-15 கடுகு, ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப சேர்த்துட்டா கசப்பு தன்மையாக இருக்கும். ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/8 டீஸ்பூனில் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போடல, பட்டை மிளகாய் போட்டு தாளிக்க போகிறேன். கூடவே 2 ஸ்பூன் நல்லா தயிர் விட்டு நல்லா மையை அரைச்சிட்டேன். தயிர் விட்டு அரைக்கணுமான்னு கேட்காதீங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டும். பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகாவோட காரம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காஞ்ச மிளகாவை ஒரு 4-5 போட்டு ஃப்ரை பண்ணி போட போகிறேன், தாளிப்பு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தயிர், சீரகம், கடுகு எல்லாத்தையும் இந்த வெள்ளரிக்காயில் ஊற்றி ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. அதுக்கு உடனே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து பச்சடியில் ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி. ரொம்ப சுலோபமாக ரெடி ஆகிட்டு ரொம்ப பொருட்கள்லாம் தேவைப்படாது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்ல இந்த வெள்ளரிக்காய் பச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.